உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவர்கள் வந்து இப்போ பணியில் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுகளில் இதுவரைக்கும் வந்து கவுன்சிலிங் நடத்தப்படலை. ஸோ அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன, எப்போ அதற்கான அழைப்பு வரும் அப்படிங்கிற பலவித எதிர்பார்ப்புகளோட பல உறவுகள் காத்துக்கிட்டு இருக்காங்க வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க. அந்த வகையில் இப்போ ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு பழங்குடியினர் நல இயக்குநரத்துலேருந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவிப்பை நம்ம இப்போ வாங்க பார்ப்போம். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பழங்குடியினர் நல இயக்குநரகம் இது வந்து இந்த அழைப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 27/10/2022 வெளியிட்டிருக்காங்க. பழங்குடியினர் நல இயக்குநரத்தில் வந்து இந்த அழைப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அவங்களுடைய பதிவு எண், பெயர் மற்றும் முகவரியோட தெளிவாக வந்து வெளியிட்டிருக்காங்க. எத்தனை பேரோ அத்தனை பேரும் வெளியிட்டிருக்காங்க. இவர்களுக்கான ஒரு கவுன்சிலிங் தான் இப்போ நடத்த போகிறாங்க. ஸோ அது யார் யார் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த அழைப்பானையின் கீழே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இது என்ன, இதை பற்றிய முழு தகவலையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அழைப்பானையின்படி 2020-21 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பழங்குடியினர் நலத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியாளர்களின் பாடவாரியாக பெயர் பட்டியல் வந்து கீழே நான் இப்போ காட்டினேன் இல்லையா, ஸோ அதில் இணைச்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு அழைப்பானை தான் இந்த அழைப்பானை. இந்த அழைப்பானையின்படி பணியாளர்களுக்கு எப்போ இந்த கலந்தாய்வு நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31/31/2022 அன்று காலை 10:30 வந்து சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து அனைத்து அசல் சான்றுகளுடன் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எங்கே வந்து இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை 5 சேப்பாக்கம் பழங்குடியினர் நல இயக்குநர் அலுவலகத்தில் வந்து நடக்க இருக்குது. ஸோ வந்து 31/31 10:30 பழங்குடியினர் நல இயக்குநர் அலுவலகத்தில் அனைத்து சான்றுகளுடன், அதாவது அசல் சான்றுகளுடன் தவறாமல் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோடு இல்லாமல் செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க அவர்களுடைய புகைப்படம் 2 பிரதிகள் வந்து எடுத்துக்கணும். அனைத்து பள்ளி சான்றிதழ்களின் நகல் 2 பிரதி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு சான்று அசல் எடுத்துக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டதற்கான துறை ஒதுக்கீட்டு ஆணை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போதும் உங்களுக்கு அதற்கான ஒரு அழைப்பு கடிதம் வந்திருக்கும். அதே போல் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான ஒரு அழைப்பு கடிதம் வந்திருக்கும். ஸோ இந்த 2 அழைப்பு கடிதத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆன கவுன்சிலிங்க்கான அழைப்பு கடிதத்தையும் எடுத்துக்கோங்க. அனைத்து சான்றிதழையும் இதில் கூறியுள்ளதுபடி சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் நலத்துறைக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க 31/31 நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியிருக்குது. ஸோ ஒவ்வொரு பாட வாரியாக யார் யார் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்படிங்கிறதும் 5 பேர் இருக்காங்க. அதே போல் இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸ் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து அவர்களோட பதிவெண், அப்புறம் அவர்களோட பெயர், முகவரி எல்லாமே தெளிவாக வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து யார் யார் செலக்ட் ஆகிருக்குங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்தும் அடுத்தடுத்து வந்து கவுன்சிலிங்க்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வந்து அதற்கான அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தபடி தான் இந்த அறிவிப்பும் இப்போ வந்திருக்குது. ஸோ இந்த அறிவிப்பு நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு உள்ளவங்களுக்கும் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வரலாம். ஸோ அனைவருமே அதற்கு தயாராக இருங்க. ஸோ இந்த பதிவு வந்து கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவு அனைத்து உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.